वेलकम टू मिहुल वर्ल्ड यूट्यूब चैनल नम्म इन्नैक्कु पाक्कपो सेवन्त स्टैंडर्ड मैथ्स एक्सरसाइज 2.3 पाक्कपो 2.1 वो पैरलोग्राम यूस पड़ी नम सम्स 2.2 रॉम्बस यूस पड़ी सम्स फार्मुला यूस पड़ी 2.3 ट्रफीजियम शेपुक्कु नम सम्स पड़पो नम फर्स्ट एरिया ऑफ ट्रफीजियम एरिया ऑफ ट्रेपीजियम फॉर्मूला 1/2 h into a plus b h ங்கிறது height a b ங்கிறது sides ஓகேவா இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும் இந்த 2.3 எக்சர்சைஸ்ல உள்ள இந்த எல்லா சம்ஸ்மே நம்ம போட்டுறலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க find the missing values இதல h கொடுத்திருக்காங்க a b கொடுத்திருக்காங்க ஏரியா கேட்டிருக்காங்க அப்படி ஒரு சிலது மிஸ் பண்ணிருக்காங்க நம்ம என்ன செய்யலாம் அதுபடி போடலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க h 10 சென்டிமீட்டர் a 12 மீட்டர் b 20 மீட்டர் ஏரியா கண்டுபிடிக்க போறோம் ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் ஃபார்முலா என்ன 1/2 h into a plus b சோ அப்ளை பண்ணிரலாம் 1/2 h ஓட வேல்யூ 10 a ஓட வேல்யூ 12 plus b ஓட வேல்யூ 20 1 2 சார் 2 5 2 சார் 10 சோ 5 into ஆட் பண்ணா 32 மல்டிப்ளை பண்ணுங்க 5 2 சார் 10 பேலன்ஸ் 1 5 3 சார் 15 plus 1 16 மீட்டர் ஏரியா அதனால நாம என்ன செய்றோம் ஸ்கொயர் போடுறோம் सेकेंड वन पांग हच केटर एबियम एरिया कुछ नम्बर एरिया कुछ अरिया एल 492 1/2 हच नमक ए प्लस बी 13 प्लस 28 कैनसल पड़कू है रे आडल ब्राकेट कैनसल पड़कूड़ा अब हच कैपिटो 492 इं डिड इं मल्टिप्ले पे 39 28 ऐड पड़ा नमक 41 अब 41 मल्टिप्लेवल पे ओके कैनसल पड़ला टेबल कैनसल पड़ला 141 241 ओकेवा सो अब h equal to balance 12 × 2 24 सेंटीमीटर थर्ड वन वंदे h equal to 19 मीटर a கேட்டு இருக்காங்க b கொடுத்திருக்காங்க ஏரியா கொடுத்திருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற ஏரியாவோட வேல்யூ எழுதிரலாம் 323 1/2 h ஓட வேல்யூ 19 a ஓட வேல்யூ தெரியாது b ஓட வேல்யூ 16 இப்போ 2 க்கு 19 னு கேன்சல் பண்ண முடியாது 2 க்கு 16 னு கேன்சல் பண்ண கூடாது அப்போ இந்த டம் தான இருக்கு अब ए मट वो रही सेतना वोको अ प्लस 16 वोकल 323 2 उ मेल मल्टिप्ले पे 19 की वो अब 190 19 अब 32 और 19 पेट 3 1 13 अब 133 आ 7 ओकेवा अब ए प्लस 16 ईक्वल 17 × 2 34 अ ईक्वल 34 इन 16 वह माइनस वो 34 माइनस 16 क्या 8 1 18 मीटर इतना नमक इन साइडोड अलग नेक्स्ट फोर्थ वन h कुछ ए கொடுத்திருக்காங்க b கேட்டிருக்காங்க ஏரியா கொடுத்திருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்த ஏரியாவை எழுதலாம் 360 1/2 h ஓட அளவு 16 a ஓட அளவு 15 b ஓட அளவு தெரியாது இது எதையும் கேன்சல் பண்ணிரலாம் அப்போ 15 plus b ஐ மட்டும் வச்சுக்கலாம் 360 இங்க மல்டிப்ளைல உள்ள 8 இங்க வந்து டிவைட்ல போயிடும் ஓகேவா அப்போ 4 2 சார் 8 1 2 சார் 2 8 2 சார் 16 ஒரு 0 2 2 சார் 4 9 2 சார் 18 ஒரு 0 1 2 சார் 2 45 2 சார் 50 ஃபர்ஸ்ட் டே நீங்க ஏ டேபிள கேன்சல் பண்ணலாம் கூட கேன்சல் பண்ணிரலாம் அப்போ 15 plus b equal to 45 அப்ப b equal to 45 minus 15 அப்ப b equal to 45 ல இருந்து 15 நம்ம மைனஸ் பண்ணா 30 சோ b ோட அளவு என்ன 30 சென்டிமீட்டர் क्वेश्चन நம்பர் 2 ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் a ட்ரபீசியம் ஹூஸ் parallel sides ஆர் साइड्स कोडुत्तिरुक्कांगा एबी कोडुत्तिरुक्कांगा एंड द डिस्टेंस बिटवीन इत वो हच हच कोडुत्तिरुक्कांगा नम्म वेरुम एरिया मट्टुम्दान कंडुपिडिक्क पोरोम रोम्ब ईसी
ஸோ ஏ பி எழுதிட்டோம், ஹெச் எழுதிட்டோம். ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் வந்து 1/2, ஹெச்சோட வேல்யூ 15, ஏ ப்ளஸ் பினா 24+20. இப்போ ரெண்டே ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் எப்போவுமே கேன்சல் பண்ணணும். இப்போ 1/2 × 15 = 44. 1 2 2 2 4 2 2 4. ஸோ 15 × 22. 22 15 மல்டிப்ளை பண்ணுங்கள். 330 cm². நம்ம கண்டுபிடிச்சது ஏரியா இல்லை, அப்போ என்ன செய்யணும், ஸ்கொயர் போட்டுருங்க. க்வெஸ்சன் நம்பர் 3, தி ஏரியா ஆஃப் அ ட்ரபீசியம் இஸ், ஏரியா கொடுத்துட்டாங்க. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இட்ஸ் பேரலல் சைட்ஸ் இஸ், ஹெச் கொடுத்துட்டாங்க. ஒன் ஆஃப் த பேரலல் சைட்ஸ், இதை நான் ஏன்னு வச்சுக்கிட்டு ஃபைண்ட் அதர் சைட், அப்போ பி கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தான் இங்கே சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க, அங்கே ஸ்ட்ரைட்டாக ஏபின்னு கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஸோ பாருங்கள், கொடுத்துருக்கதெல்லாம் நான் எழுதிட்டேன் தேர்ட் ஒனில். நம்ம ஏரியா ஃபார்ம்ல என்ன, 1/2 × a + b. ஏரியாவோட வேல்யூ 1586 = 1/2, ஹெச்சோட வேல்யூ 26, ஏவோட வேல்யூ 84, பியோட வேல்யூ தெரியாது. 1 2 2 1 2 2 3 2 6. அப்போது 84+b மட்டும் வச்சுக்கலாம். 1586 இங்கே மல்டிப்ளைல 13, இங்கே டிவைடில் போயிடும். 113 13, இதில் 113 இருக்குது, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. அப்போ 28 2 டைம்ஸ் இருக்குது, 213 என்ன வரும், 26 வரும், பேலன்ஸ் 2 இருக்குது. அப்போ இதில் ஒரு 2 டைம்ஸ் இருக்குது. அப்போது 84+b = 122 அப்படின்னா, b = 122 - 84. 122லேருந்து 84 செப்பரேட் பண்ணி பாருங்கள், இங்கே 12 ஆயிரும். அப்போ 8 இங்கே 11 ஆயிரும். 11லேருந்து நம்ம 8 செப்பரேட் பண்ணிட்டா 3. அப்போது b = 38 cm. ஸோ நம்ம அதர் சைட்ஸ் என்ன செஞ்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். க்வெஸ்சன் நம்பர் 4, தி ஏரியா ஆஃப் அ ட்ரபீசியம் இஸ் 1080. ஏரியா கொடுத்துட்டாங்க. இஃப் த லென்த் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் ஆர், ரெண்டு சைட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏபி. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், அதாவது ஹெச் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4th ஒன்ல கொடுத்துருக்கதெல்லாம் எழுதியாச்சு, ஹெச் கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியாவோட வேல்யூ என்ன, 1080 = 1/2, ஹெச் நமக்கு தெரியாது. ஏவோட வேல்யூ 55/6 ப்ளஸ் பியோட வேல்யூ 34+4. ஃபஸ்ட்டு இந்த 55+6 34+4 ஆட் பண்ணி பார்த்துக்கலாம், 90 வருது. இப்போ 1080 = 1/2 × 90. இதை கேன்சல் பண்ணிவிட்டு அங்கே இந்த பக்கம் கொண்டு போகலாம். 1 2 2 45 2 90. அப்போ h = 1080, இங்கே மல்டிப்ளைடில் 45, கீழே டிவைடில் வந்துடும். 9 5s are 45, 2 5s are 10, 1 5s are 5, பேலன்ஸ் 3, 6 5s are 30, 3 3s are 9, 7 3s are 21, 2 3s are 6, 1 3s are 3, 2 3s are 6, 4 3s are 12. அப்போ h = 24 cm. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அப்போ ஹைட்டு கண்டுபிடிச்சோம். க்வெஸ்சன் நம்பர் 5, தி ஏரியா ஆஃப் அ ட்ரபீசியம் இஸ் 180 square cm அண்ட் இட்ஸ் ஹைட் இஸ் 9 cm. இஃப் ஒன் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் இஸ் லாங்கர் தென் அதர் பை 6, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பேரலல் சைட்ஸ். அதாவது ஏரியா கொடுத்துட்டாங்க, ஹைட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு சைடு எப்படி இருக்குது அப்படின்னா, இன்னொரு சைடை விட 6 அதிகமாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு சைட்ஸுமே நம்ம கொடுக்கல, ஓகேவா. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஏரியா எழுதிட்டோம், ஹெச் எழுதிட்டோம். ஒரு சைட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா தெரியாது, அந்த ஒரு சைட்ஸ் நம்ம ஏன்னு வச்சுக்கிட்டோம். ரெண்டாவது, இப்போ பி எப்படி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாங்கர் தென் தி அதர் பை 6. அப்போது ஏவை விட எப்படி இருக்குது, 6 அதிகமாக இருக்குது. அப்போ இப்போ ஏரியா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாமா, h × a + b. ஏரியாவோட வேல்யூ 180 கொடுத்துருக்காங்க, 1/2, ஹெச்சோட வேல்யூ நமக்கு தெரியும் 9, ஏவோட வேல்யூ தெரியாத நம்ம ஏனே வச்சுக்கிட்டோம்ல, ப்ளஸ் பியோட வேல்யூ எப்படி இருக்குது, ஏ ப்ளஸ் 6 இருக்கு. அப்போ சரி, இந்த 2 கேன்சல் பண்ண முடியாது, 9 = 1/2 × 9 × a + a 2a + 6. இப்போ இந்த 2a + 6 மட்டும் வச்சுக்கலாம், 180 இங்கே கீழே உள்ள 2 மேலே போயிடும், மேலே உள்ள 9 கீழே வந்துடும். 1 9s are 9, 2 9s are 18, 1 0. அப்போ 2a + 6
ஈக்குவல் டு 20 × 2 = 40. அப்போ 2a = 40 - 6. அப்போ 2a = 34. அப்போ a = 34/2. அப்போ a = 17 சென்டிமீட்டர். ஏ கண்டுபிடிச்சிட்டோம். பி நமக்கு வேணும். பி என்னன்னு தெரியும். பி ஈக்குவல் டு a + 6 ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம். அதாவது ஏவை விட ஆறு அதிகமாக இருக்கும். ஏ வந்து 17னா ஒரு அதோட ஆறு அதிகமாக இருந்தால் என்ன கிடைக்கும் நமக்கு? 23 சென்டிமீட்டர். இதுதான் அந்த ரெண்டு சைட்ஸோட அளவு. க்வெஸ்சன் நம்பர் 6. த ஷன் ஷேட் ஆஃப் அ விண்டோ இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஐசோசெல்ஸ் ட்ரபீசியம். அது வந்து ட்ரபீசியம் சைஸில் இருக்குது. அதோட பேரலல் சைட்ஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபி கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் ஹச்சும் கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த சர்ஃபேஸ் அட் தி ரேட் ஆஃப் 2 பெர் ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர் 2 ரூபானா நமக்கு எவ்வளோ வருதோ அதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஏபி ஹெச் எல்லாம் நான் எழுதிட்டேன். இப்போ ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். 1/2 ஹெச்சோட அளவு 6, ஏவோட அளவு 81, ப்ளஸ் பியோட அளவு 64. 1 × 2 = 2, 3 × 2 = 6. அப்போ 3 × ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 145. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 5 = 15, பேலன்ஸ் 1. 3 × 4 = 12 + 1 = 13, பேலன்ஸ் 1. 1 × 3 = 3 + 1 = 4. 435 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங். ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 2 ரூபீஸ். நமக்கு வந்துருக்கிறது 435 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ 435 × 2. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 × 2 = 10, பேலன்ஸ் 1. 3 × 2 = 6 + 1 = 7, 4 × 2 = 8. ஸோ மொத்தம் எவ்வளோ ஆகுது? 870 ரூபீஸ் ஆகுது. க்வெஸ்சன் நம்பர் 7. ஏ விண்டோ இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ட்ரபீசியம். அந்த விண்டோ வந்து ட்ரபீசியம் ஃபார்மில் இருக்குது. பேரலல் சைட்ஸ் வந்து சைட்ஸ் ஏபி கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைட்ஸ் ஹெச் கொடுத்துட்டாங்க. அங்கே வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு 1 ஸ்கொயர் மீட்டர் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து கிளாஸ் போடுறாங்க, அது கவர் பண்ணதுக்கு வந்து 100 ஸ்கொயர் மீட்டர் கொடுத்துருக்காங்க, 15 ரூபான்னு. சரி, நம்ம கண்டுபிடிக்கலாம். க்வெஸ்சனில் கொடுத்துருந்தா அந்த ஏபியோட வேல்யூஸ்லாம் எழுதியாச்சு. ஏரியா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். 1/2 ஹெச்சோட அளவுனா 60, ஏ ப்ளஸ் பினா 105, ப்ளஸ் பியோட அளவு வந்து 50. அப்போ 30 ஆயிருமா? ஸோ 30 × ஆட் பண்ணால் 155. ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க. 5 × 3 = 15, பேலன்ஸ் 1. 5 × 3 = 15 + 1 = 6, 16 × 1 = 1, 3 × 3 + 1 = 4, இந்த ஒரு 0 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதாவது நமக்கு வந்திருக்கிற ஏரியா வந்து 4650 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்திருக்கு. 100 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு கிளாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு 15 ரூபீஸ் அப்படின்னா நமக்கு வந்திருக்கிறது 4650 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ இதுக்கு எவ்வளோ ஆகும்? இங்கே வந்து 1 போட்டிருந்தா நம்ம இதோட இந்த 15 மல்டிப்ளை பண்ணிடலாம். ஆனால் இங்கே 100 கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ 4650 / 100 × 15. 0 0 cancel. 3 × 5 = 15, 2 × 5 = 10. 1 × 2 = 2, 2 × 2 = 4, 3 × 2 = 6, 2 × 2 = 4, 5 × 2 = 10. அப்போ 232.5 × 3. 5 × 3 = 15, பேலன்ஸ் 1. 2 × 3 = 6 + 1 = 7, 3 × 3 = 9, 2 × 3 = 6. ஸோ ஒரு அடிச்சிருக்கு அப்புறம் பாயிண்ட் வச்சுருங்க. ஸோ நமக்கு எவ்வளோ ஆகுது மொத்தம்? 697.5 ரூபீஸ். அப்ஜெக்டிவ் க்வெஸ்சன்ஸ். 8th question. The area of trapezium if the parallel sides are measuring 8 cm and 10 cm and the height 5 cm. ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு சால்வ் பண்ணால் நமக்கு என்ன ஏரியா கிடைக்கணும்? 45 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இந்த ட்ரபீசியம் இஃப் த சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் 10 மீட்டர் அண்ட் த ஏரியா இஸ் 140 ஸ்கொயர் மீட்டர், தென் த ஹைட் இஸ் 28 மீட்டர். இந்த சம்ஸ் எல்லாமே ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம சம்ஸ் போட்டோம்ல, அதை தான் ஒன் வேர்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றும் உட்காந்து சால்வ் பண்ணி ஆன்சர் மார்க் பண்ணணும். வென் த நான் பேரலல் சைட்ஸ் ஆஃப் ட்ரபீசியம் ஆர் ஈக்குவல் தென் இட் இஸ் நோன் ஆஸ் அண்ட் ஐசோஸ்லஸ் ட்ரபீசியம். இதோட எக்ஸசைஸ் 2.3 ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 2.4 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.